அவ்வளவு பெரிய பெரிய ஆள் இல்லை, சாதாரணமான உயிரோண்டு தானே. பட் இது அவருக்கு தோல்வியா வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது. இனி அவ பாவிக்கணும் இல்லை, அவர் அது வேற விதியா வேற விதமா பாவிச்சு போட்டுட்டு வேற பேரோண்டு எடுக்கும், ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி, அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுட்டுனா வடக்கு கிழக்குல இருக்கிறாக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்னு சொன்னால், நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி பெரிய பிள்ளைகள்னு சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் பொது வழியில் மண்மு கட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் வந்து காசு கேட்கணும் சொன்னால் அவைக்கு அடியுங்கன்னு சொல்லி இது வன்முறையை தூண்டுற கதை இல்லை. என்னென்னால் எந்த பேரை பாவிச்சு ஒருத்தரும் வந்து நான் யோசிக்கிறேன் காசு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரேண்டா கூட என்னட்ட ஒரு 36 பிறப்பு காணி தள்ளிப்பாளையில் பெரியவளான்ற பகுதியில் இருக்கு இல்லை. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வேலையில் பட்டதாரி. ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் எங்கள்ட ஆக்களுக்கு. என்னென்றால் எங்களோட முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்னு சொன்னால், நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள்ன்னு சொல்லி, அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து, அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான், டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கினேன். உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார். டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்னு சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கும் வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன், டாக்டர் ஜெகு, டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் சமீர போன்றாக்கள்வான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நான் ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி கதைக்க ட்ரை பண்ணுறேன் பட் ஐ வில் ட்ரை ஓகே. உண்மையாகவே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்கிறதில் உண்மையாகவே நான் கவலையாக இருக்கண்டா. ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடிச்சா பரவாயில்லை, பாம்பு அடிக்கிறேன்டா பால் அடிக்கக்கூடாது, தலையில் அடிச்சிடணும், அடிச்சு போட்டு இது கொண்டே இருக்கிறோணும். என்னென்றால் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈ குச்சியால் குத்தி பார்த்து கடைசியாக அது சேரப்பாம்பு நினச்சது, இப்போ அது நாக பாம்புன்னொடனே இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன். நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு இதோண்ட கேட்டிருக்கு நானாவே போய், அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை விட்டுருவணும். எனக்கு அந்த ஈகோ உலகாலம் இருந்திருந்து என்றால் நான் இந்த ஈ அதாவது வந்து சாரி இந்த கோல் வந்து ஒன்றுக்கபடியாக மாறி மாறி கட் ஆகிட்டு, அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுட தனிப்பட்ட ஈகோ, டாக்டர் இந்திரகுமார்ன்றவரோட தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு, அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்திருக்கார். அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரகுமாருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்கள், டாக்டர் சத்யமூர்த்தியின் ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறீர்கள், அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த பிள்ளைகள் அதில் வந்து இதில் பெரிய காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு களம் உண்டு அமைச்சு கொடுக்கறதுக்கு தாங்களாகவே தங்களுக்கு பட்டினா குழியில் விழுந்து போய் இப்போ ஜான எழும்பேலாம் மாதிரி நான் எல்லா பக்கத்தாலையும் புல்டோசரில் பார்த்து இது கிளப்புறேன்னு பார்த்து நான் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோசர்ன்றது சொல்கிறது ஜிஎம்ஓஏ. ஜிஎம்ஓன்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நினப்பு. இவ சில சில பேர் நினைப்பினம் நான் தோற்று போனேன்னு சொல்லி அதால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓயை வந்து சப்போர்ட் பண்ணி கலைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மனசு தொட்டு சொல்கிறேன். நான் ஜிஎம்ஓயின்ற ஒரு பிராஞ்ச் யூனியனை கிரியேட் பண்ணது நான், அது வந்து ஜிஎம்ஓயை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓயை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அது அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்று ரெண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்தான்னு சொன்னால் நாங்கள் வடிவா படிதா இப்போ எதுவாங்க சொல்லு, நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன் இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு, இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்துக்கொண்டு ட்ரை பண்ணான்னு சொல்லி ஜிஎம்ஓஏன்றவர் வந்து என்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமாக ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா பண்ணலை. அதான் எனக்கு சரியான கவலை. அப்போ
அதே விஷயத்தில் நான் வந்து ஜிஎம்ஓயோட பேரை இதில் இருந்து இல்லாமல் பண்ணி அது ஒரு நல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன், அப்போ அந்த நல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றணும். மற்ற எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் 25 பேர் வந்து இப்போ ஒரு குழிக்குள்ள விழுந்திருக்கணும், அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன். நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்க சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் ராஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கணும். அது சம்மந்தமாக டக்ளஸ் ஐயா வந்து கிளியராக சொல்லியிருக்கார். வந்து நிவாடி இருக்கிற டைமில் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது வந்து லீவில் இருக்கிறபடியாக தான் வந்து இவர் அங்கே போட்டிருக்கணும் சொல்லி, இப்போ அது டெம்பரரியாக அவரால் பார்க்கத்தான் இப்போ வேணும் ஹாஸ்பிட்டலில். பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது. மற்றது எனக்குரிய ஒரு களம் உண்ட அமைச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்கிறதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில் ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை விட்டு நான் கடவுள் இல்லைன்னு திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் பொது வழியில் மண்மு கட்டு கட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் அந்த நான் ப்ரைவேட் செய்தேன்னு சொன்ன அந்த கொப்பின் அந்த ஹெட்டுகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம், இல்லை நான் அதை எண்ட இல்லை அது சும்மா அடித்து போட்டிருக்கணும்ண்டு. ஆனால் வந்து நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் 139,000 ரூபா லோன் கட்டணும், 176,000 ரூபா சம்பளத்தில் இப்போ மிக்கம் 25,000 ரூபா இருக்குமெண்ட் ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படணுமெண்டால் மற்றது அப்படி உழைக்க ஒன்றுமே ஏன் அப்போ வேறு அது ஆன்லைன் பிஸ்னஸ் சில செய்வோம் என்று போட்டு நான் அதில் செய்யலை. இப்போ கூட என்ன வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் நினைக்கிறேன். இப்போ நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணும்னு சொல்லி அணிதிரட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கல, இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு அவர் அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திருப்பவும் சாவச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவக காட்டுறதுக்குரிய எதிரணியில் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டக்ளஸ் சார் வந்து பாதிக்கப்படக்கூடாது நினைக்கிறேன். பட் அதால் மட்டது என்ன நம்பி ஒரு கணவர் வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்கள், அப்போ நான் அதுக்கும் போவேன். ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்குவரின்ற கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறோம் எப்படி எழுதுறோம்ன்றதை வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும். எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது. பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும்னு சொன்னால் என்னை கணவர் கேட்டுக்கொண்டுனாங்க எனக்குனாங்க நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே. பட் எனக்கு கணவர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ளாள்னு சொன்ன விஷயத்த சொன்னால் இவன் சொல்லுவேன் இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லையாண்டு. ஆளுமை இல்லாதால் இப்போ அவ சொன்னவை நீங்கள் ஒரு படித்தால் ஒன்று சொல்ல இப்போ டப்பன் ரெண்டு பேர் வந்து சொல்ல வேறு படிக்கலையாண்டு. அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளாதால் இந்த மாதிரி ஒரு மொக்கன் ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள ஆள்னு சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாதாள்னு கல்லுன்னு சொல்லி ஓடித்திருந்தோம் ஏதாவது ஒன்று பிடிப்போம்ண்டு. பிடிச்சாவே நான் பொது வழியில் ஒப்புக்கொள்கிறேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன். மற்ற இந்த காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டுட்டேன் கிளியராக. அதை விட கூட இருந்தேன்டா நீங்களே வந்து சும்மா எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து இந்த சம்பளத்தில் வேண்டியதில்லாது அல்லது எனக்கு ஒரு ஷொப்புண்டு. நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு ஷொப்பை நடக்கத்த கூட ஆண்டு இல்லை. அப்போ எனக்கு நான் ஒரு 50 பேர் 100 பேருக்கு ஒரு தொழிலுண்டை கொடுத்து அதில் ஒரு அம்பு வில்லு செய்கிறது வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னால் ஒரு 100 பேர் 200 பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பேனே ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளியராக. அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை யூஸ் பண்ணி வந்து காசு கேட்கணும்னு சொன்னால் அவைக்கு அடியுங்கன்னு சொல்லி இது வன்முறை தூண்டுற கதை இல்லை. என்னென்னால் எந்த பேரை பாவிச்சு ஒருத்தரம் வந்து நான் யோசிக்கிறேன் காசு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி அரசியல்வாக்கு வாரேண்டா கூட என்னட்ட ஒரு 36 பிறப்பு காணி தள்ளிப்பாளையில் பெரியவளான பகுதியில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள்ட பரம்பக்கார் தெரியும் டாக்டர் டஹானின்னு சொன்னால் காட்டுவினேன். நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் விற்க மாட்டேன். அப்படி இல்லாத யாராவது எங்கள்ட தமிழ் புலம்பெயர்ந்த நிதிவளத்தோடு இருக்கிற யாராவது கேட்பேன் இதுக்கு நியாயமான விலையோண்டை நீங்கள் நச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்துக்கொண்டு தாங்க நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன். அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்குரிய தேவை எனக்கு இப்போவும் வரையில்
அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னால், என்ன உண்மையாகவே இந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்த வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள், முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்களுடைய டாக்டர் சேவானந்தா சாருக்கு, மற்றது அங்கஜன் அண்ணாக்கு, அண்ணாண்டு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையை கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அது மாதிரி கஜேந்திரகுமாரில் கஜேந்திரன் நான் எனக்கு பேர் சரி, உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்மந்தமான உள்ளே சரியான குறைவு மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவை எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ, இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பாடு தந்தால் அவர் சொந்தமான பிறப்புரைக்கு போயிட்டு, அது பிறகு செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஆள் சாப்பாடு தந்தால் அவர் சொந்தமான பிறப்புரைக்கு போயிட்டு, புதன்கிழமை அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாண்டா. இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை, மூன்று நாள் வடிவாக சாப்பிடுதுல திருப்பி வந்து இப்போ கொழும்புல சாப்பிடுவோம்டா சாப்பிடுவோம்ன்றாங்கல்ல, நேற்று முந்தின நாளும் ஒழிக்க வேண்டிய எல்லாமே அவனுக்கு வந்துடுது. எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது, அதாவது நீங்கள் நிற்கிற இடத்த சொல்லும்போது தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு வந்தவன். மற்றது என்னோட கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ண பேராதனையிலிருந்து ஒருத்தர் வந்து எனக்கு அவர் சரியாக காய்க்க ஒழிக்கிட்டார பிள்ளையாக காய்க்க ஒழிக்கிட அறியாது, நீங்கள் நிற்கிறத சொல்லுங்கோ, நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இப்போ போய் என்னட்ட கால் பண்ணி உங்களோட பேர் என்னன்னு கேட்கறது வந்து நான் நம்மளதுக்கு அறப்படிச்ச முட்டாளும் இல்லை. இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா, எங்கே இருக்கிறீங்க நீங்கள், அப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் மண்டைக்கு சிறக்கு இருக்கணும், அப்படி இல்லாடி வேறு சூசனங்கள் தான் சொல்ல வருது, அதுக்குள்ளையாவது சிறக்கு இருக்கணும், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த சிஏடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தம் இல்லாத இருக்குமான் நினைக்கிறேன். அதுக்காண்டி நான் சிஏடியை சொல்லல, அந்த கிரைமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது சரி இப்படி சொல்லுவோமே, அதாவது வந்து இந்த உளவு வேலைகள் செய்கிறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்னப்போ ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்கனில்லை. அதுபோல் நேற்று முந்தினாலும் எனக்கு ஒழிக்க வேண்டியிருந்தது, அதில் நான் ஒழிச்சிட்டேன். இன்றைக்கு நான் ஜோதிச்சினான் சுடத்தான் போயின வேண்டாம் பரவாயில்லைன்னு சொல்லி, மற்றது இப்போ எங்கள்கிட்ட அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்மந்தமான கணக்கு அரசியல் போகுது என்று சொன்னால் கணக்கை, அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து கண விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை. இப்போ அது சம்மந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்கிறேன், அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுத்துருந்தும் இது வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்றது வந்து, அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமெண்டா நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணுமெண்ட் இல்லை, இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குற்றம் நடக்க போகுதுன்றாலே அங்கே போகிறது தான் உசிதமெண்டு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எங்களோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ராய்ட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் ராகில் ராஜ் நினைக்கிறேன், அவர் வந்து என்னுடைய ஒரு பேட்டி ஒன்று எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போன ரெக்கார்ட் பண்ண கொடுத்தேன். நான் இப்போ கொழும்பில் இருக்க யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேலாவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோடய பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்கோ, அதுக்காண்டி இப்போ நான் இப்படி போட்டோன்னே அப்படி ரெண்டு போலீஸ்காரரை கொண்டு பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி, அது வந்து எங்களோட ஜார்க்கண்டத்துலேயோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நடைமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை, எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படியும் என்றாலும் பரவாயில்லை, சித்தா அவருக்கு தானே சாகிறது வந்துட்டு போனோம் பா, எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அது மட்டும்தான். பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் ஜோதிச்சிடம்னு சொன்னால் அது பிள்ளையோ ஒய்ஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது. நான் இப்போ கண்ட மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து என்னென்றாலும் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படியும் இருக்கத்தக்கனையாக மனித உரிமை ஆணைக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினு சொல்லி பேப்பரில் எல்லாம் நியூஸில் எல்லாம் வந்த அப்புறம் அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமைகள் ஆணைக்குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய ஃபுட்டையும் கட் பண்ணி என்னோடய மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்த அதே வேலையை தான் இவர் டாக்டர் சமன் பாத்திரன் எனக்கு செய்தவர். விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு 400 மேலேன்னு சொன்னால் கட்டாயம் சப் கட் இன்சுலின் 6 யூனிட்டாவது அடிக்கணும், அப்படி இல்லை 200 கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும். அப்போ என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி கேட்டவை ஒழி, அதுக்கு பிறகு அந்த உண்மையாக போலீஸில் இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்போது இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைப்போம், நீங்கள் இது வந்து ஒரு படிச்சாக்களுக்குரிய பிரச்சனை, அப்போ நீங்கள் அதை ஜாழ்ப்பாணத்துலேயே அங்கே கொழும்பில் போய் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போங்கண்டு அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்ரனை வந்து என் லீவையும் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதால் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வடக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்பினும் எனக்கு தெரியல, அது பொதுமக்கள் தான் கேள்வி கேட்கணும். அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னால் இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் ஒன்று செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல்
போகிறதுக்கும் இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருக்குள்ளேயும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நைட்டு காருக்குள்ளே தான் படுத்திருந்தேன். நான் எனக்கு போகிறதுக்கும் இடம் இல்லை, நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி யார்ட்டும் கேட்டாலும் அவைக்கும் பயம். இப்போ ரெண்டு நாளாக நேரப்படி அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது, எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது. அப்படியும் இருக்கத்தக்கனையாக மனித உரிமை ஆணக்குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர லைவ்லேயே தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். பேருங்கோ எப்படியும் நாங்கள் 3 லட்சம் 4 லட்சம் பேர் வந்து முள்ளி வாக்கால் சாயக்கிலையுமே மனித உரிமை ஆணக்குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு மனித உரிமை ஆணக்குழுகள் வந்து என்னை பாதுகாப்பினம் பண்ணுறதோ இல்லாட்டி யூஎன் பேரும் யூஎன் பேரும் மட்டும் தான் கடைசியாக நாங்கள் 3-4 பேர் சத்தினால இப்போ எனக்கு அதில் நம்பிக்கையில் நான் சா துணிஞ்சிட்டேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து என்னுடைய வேலையே இல்லாமல் பண்ணுவோம் என்றதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து என்னுடைய வேலையை வேண்டாம், எனக்கு வேலை இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம்னு சொல்லியும் எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி என் டாக்டர் என்ற வேலையை இல்லாமல் பண்ணுவோம்ன்றக்கூடிய இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நான் தான் சிரிப்பு வருது, நான் முதலே சொல்லிவிட்டேன் தெளிவாக. உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னால் ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷில், அதில் சைன் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்து தரலாம். அப்படி வேலை தான் இல்லையானு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பொதுமக்கள்ட வீட்டில் ஒரு நாளும் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவாக சாப்பிடுறது இந்த ஒரு அலையோண்டு இல்லாமல் போன உடனே எல்லா சனமும் வந்து உன்னை மறந்துடும், ஜாழ்ப்பாண சனம் உன்னை மறந்துடும். அடுத்த ஒரு பிரச்சனை வந்தோன்னா அடுத்த பிரச்சனை போயிடும் உண்டு, இதே இல்லாமல் போயிருமெண்டு. நான் நினைக்கிறேன் அப்படி என்ன இந்த இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படித்தான் கைவிட்டாலும் அது ஒரு விரலாவாராகவே இருந்துட்டு போகட்டும். எனக்கு கடைகள் இருக்குது, அதாவது வந்து எனக்கு கடைன்னு சொல்லி ஆன்லைன் ஷாப் இருக்குது, அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பிழைச்சி போயிடுவேன். நான் இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆணக்குழுவிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு வர்றேன். எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய செய்கிற வேலையில் வந்து அவையை வந்து செய்யணும்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இல்லை நீங்களும் இந்த லைவ் உங்கள் இருந்து பார்த்து போட்டு சிரிச்சு போட்டு இருக்க போகிறீங்க. உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆணக்குழு வந்து எவ்வளவு மனித உரிமைக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனித உரிமைன்றதை வந்து நான் எஃப்ஆரை போடே இல்லை. கன்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ன்ற ஒரு எஃப்ஆரை வந்து அது அவையிட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டினோம், ஒரு கால் பண்ண ஆன்சர் பண்ணாலுக்கு வந்து அவசரமெண்ட் காய்ச்சாலும் எடுக்கல. அது கொழும்பு ஹெட் பிரான்ச் பற்றி காய்க்கிறேன். அப்போ நான் அவைக்கு வந்து ஆன்லைனில் போட்டுனா அதுக்குரிய ரிப்ளை ஆன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்து காய்ச்சிருக்கணும். அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமைகள் இருக்கிறன்றது வெறும் சம்பளத்துக்கு மட்டும்தான் இருக்கிறோம்ன்ற 100% எல்லாருக்குமே தெரியும். இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி கோடியாக செத்து கொண்டிருக்க மாட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது யூஎனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை பண்ணி ஏதாவது செய்யலும்னு சொன்னால் இப்போ நீங்கள் கணவர் வழிநாளே நீங்கள் கால் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, என்ன உதவி என்ன உதவி என்று நான் கிளியராக சொல்லிக்கேன். யாராவது காசு அதுகள் சேப்பின மேரம் சொன்னால் அவைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லி, தவிர வேறு வழி இல்லை. இந்த பேரை பார்த்துவங்க காசு வேண்டி தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட இழிவான வேலை ஒன்றும் இல்லை. வேலை வேணுமெண்டா சொல்லுங்க, நான் இந்த காசை வைத்து நான் உங்களுக்கு காசை போட்டு விடுறேன், அந்த காசில் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கும் அதை தான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லாத ஏதாவது நடக்கலாம்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்கள் நான் இருக்கிற டைம் கதைச்சு கொண்டே ட்ரக் பண்ணுறது ட்ரைவ் பண்ணினேன். பட் என் வாட்ஸ்அப்பில் வந்து இடக்கிட வந்து என்னோட சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் பயிலாக ரெட் டொட்டும் விழுது. அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போகமண்டது அல்ல போடலாமுன்னு சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது. அப்படித்தான் ஏதாவது நடந்தாலும் நான் செத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரமன்றால என்னோட ரணில் மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வரலாமென்றால் நான் அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரியாள் இல்லை, சாதாரணமான உயிரோண்டு தானே. பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில இடத்துல இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது. இனி அவ பாவிக்கணும் இல்லை அவ அது வேறு விதியாக வேறு விதமாக பாவிச்சு போட்டுட்டு வேறு பேரோண்டு எடுக்கும் ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சிகள் வந்து என்ன சுட்டுட்டினம் அல்லது சுயாத்ப கால் சுட்டுட்டினம் சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறான்னா இன்னையாலே யாரும் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடைச்சா நல்ல நினைக்கிறேன். நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெருநன்றி. இப்போ 1 தேசம் 6 கேஆக்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க, 1600 பேர் வித்தின் செகண்ட் நான் வந்தவொன்னே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போவும் நான் மினிஸ்ட்ரிக்கு போனேன், அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலைகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். அப்போ நான் சிரிச்சு போட்டு சொல்லிவிட்டு வந்தேன், ரெசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்க போகணும்னு சொல்லி.
அதை விட எனக்கு அவர் 638,000 ரூபாய் இந்த ஹோஸ்ட் ரீஃபண்ட் தரணும், எனக்கும் இன்னொரு 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ரீஃபண்ட் தெரியல. அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ உங்கள் ஜாழ்ப்பாணத்தை பற்றி சாவச்சேரியை கதைச்சு, அதாவது மலைய நகர்த்த வேண்டி வந்தது வந்து, இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலிருந்து, அத்தப்பத்த சார் வந்து அதை செய்ததிலிருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம். எல்லாரும் என்ன வந்து வஞ்சித்து இப்படித்தானே நாங்கள் ஒருக்காவும் சுதுமல பிரகடனம் செய்யக்குள்ள கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த நாங்கள். அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் என்ற இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து போவோம்னு சொன்னால் பாப்பம் அந்த அளவுக்கும் போகலாம். அன்றைக்கு சரி ஓகே, நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம், பட் நான் ஒப்பிட்டு சொல்றேன், நாங்கள் பழைய என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்க கூட ஆனாலும் வரலாறு வரலாறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம், அது வரலாற மறக்கல, பட் வரலாற நாங்கள் மறந்து புதுப்பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். எங்கள் ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி, அல்லது வந்து எதிர்கட்சிகள் புரிஞ்சு கொண்டாலும் சரி, நான் இப்போ எல்லாரோடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்களோட வேட்புகள் அதாவது வாக்குகள் எடுக்கணும்ன்ற, இப்போ என்ற ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் 60,000 அகல் இருக்கி நம்ம. அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போடுங்க, இவருக்கு மட்டும்தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு 3 வாக்குண்டாலும் 1,80,000 வாக்கு சும்மா போகலாம். இப்போ நான் அதை ஜோசிக்காமல் ஒருத்தரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றாலும் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும், யார் கூடாது யார் சரின்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு இந்த ஒரு தனியார் மனுஷன் விருப்பம் வந்து எங்களோட மக்களோட விருப்பமாக மாறக்கூடாது நான் ஜோசிக்கிறேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் இதில் இணைஞ்சு கொண்டிருக்கு. எனக்கு இப்படி ஒரு ஃபேஸ்புக் லைவை போட்டு ஃபேஸ்புக் ஆகணும்ண்டு ஆக்க சில பேர் வந்து 1-2 பேர் யோசிக்கிறீங்க. நீங்கள் என்ன சுச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளணும். நான் நினைக்கிறேன் நான் செத்தாப்புறாது, நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு செத்தா வீட்டுக்கு ஆதரவீங்கன்னு சொல்லி, இதுக்கு பிறகு என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது யாருக்கிட்ட வந்து கொமெண்ட்டில் போடணுமான்னு சொன்னால் சந்தோஷம். அதே மாதிரி தானே நீங்கள் அன்னையும் சாக்கணும், நீங்கள் என்னையும் பார்த்துக்கொள்ளுங்கோ சாக்கொண்டு கொள்ளுங்க பிரச்சனை இல்லை. அப்படி இது நான் தப்பி பிழைச்சி மூன்று எழுவ நேரம் இருந்தால் அது ஒரு ஃபீனிக்ஸாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், தப்பி பிழைச்சி மூன்று எழுவ நேரம் இருந்தால் அது ஃபீனிக்ஸாக இருக்கும். ஃபீனிக்ஸ் வந்து சாம்பல்லிருந்து வந்த பறவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, வேலையில் பட்டதாரி.